நடா டகரேட்டங்க சா பித்தியா ஃபோம் நடா என்ன பார்க்க அது செத்துன போலக்குதுன்றா அழுவுறடா ரொம்ப பிஜாராகுது மச்சா நான் அவளை இப்பயே பார்க்கணும்டா மச்சா நீ ஃபீல் பண்ணாதரா சா கூட்டு போறேன் உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன் மச்சா நான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கார்த்தி இட்ஸ் நாட் அ ஜோக் டா மச்சா மாட்டணும் அக்கன் எல்லாரும் அவள் தான் போடுற மச்சா அவனை ஃப்ரெண்டு நான் லவ்வை சேர்த்து வைக்கணும் தெரியும்ல எனக்கு என்ன வந்துச்சு நீங்க எல்லாம் என்ன போங்க நான் வரல திஸ் த வால் ஆனா ரொம்ப பெருசா இருக்கு நீ ஃபீல் பண்ணாத நான் தூக்கி விட்டேன் மச்சா நம்மலாம் போதையில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரூமுக்கு போயிடலாம்டா நான் போதும் இல்லையா மாமா தனியாக உள்ளே போய்க்கிறான் அவனுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கே சப்போர்ட் இல்லை நம்ம எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது சத்தியமாக இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் மச்சான் எனக்கு ஃப்ளைங் கிஸ் குடுக்குறான் ஹாப்பி மூட்ல இருக்கான் தங்கச்சியா தைரியமா இருக்க சொல்லு அண்ணன் நான் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து பண்ண விட்டு சொல்லிட்டியா நல்ல சகுரம் நினைக்கிறேன் வீட்டுல லைட் எல்லாம் போடுறாங்க கீழே இறங்கிடுறா I think some problem. We go home, okay? இது தப்பு எங்க வீட்டுக்கு போறது ஏன் ரொம்ப அடிப்பானுங்க போல இருக்கடா நீனு யாக்கோ பேக்கு தேவையெல்லாம் முச்சுக்கண்டு காலேஜ் கோபட்டு மனைக்கு ஹோகத்தானே யாக்கோ மாதிரி ஒரு சவாசா ஆ சரி ஓகே ஸ்டேஷன்ல என்ன விட்டுட்டு மத்த எல்லாருக்கும் அடிச்சாரு சார் ஓக மனக ஃப்ரெண்ட்ஸ் சார் ஏய் ஓக மனக நான் நிம் காலேஜ் ஒழுகாட வரலாம் ரித்துக்கு அப்ப சொன்னனால அவங்க எல்லாரும் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல செட்டியோட நிக்க வச்சு அவமானப்படுத்துறாங்க மச்சா தெரியுது இல்லை ஒரு நாலு நாளாக ஒர்க் அவுட் பண்ணல அதான் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஒதுக்கவே இல்லை சார் அவையாண்ட அப்படி பார்க்குறான் அதுக்கப்புறம் நான் பிரபுடைய மாமாக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் அவர் சென்னையில் பெரிய லாயர் சார் மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட சொன்னாங்களே உங்களை விட்றேன் இல்லாத்தான் பெரிய கேஸ் ஆகியிருக்கும் எக்ஸாம் மட்டும்தான் வந்து எழுதிருக்கணும் அது மீறி இந்த ஊரில் இருந்தால் நான் திருப்பி அரெஸ்ட் பண்ணுவேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் முடியும் சரி இது கொஞ்சம் சைன் பண்ண கேளு அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்று எழுதியிருக்கு நல்ல வேலை மச்சா கையெழுத்து போட்டேன் எங்க இந்த சினிமால வர மாதிரி எனக்கு லவ் தான் முக்கியம் கையெழுத்து போடாம விட்டுருவோன்னு மிரண்டேன் பொழுதுட்டு பாருங்கடா அவன் அப்படி வெளியே தள்ளி விடுறான் என்னடி இவெல்லாம் ஃப்ரெண்டா பார வச்சுக்கிட்டா அதனால பசங்களை படிக்க விடாம பண்ணிட்டான் ஹவுஸ் நோர மாதிரி வீட்டை காலி பண்ணி வச்சுட்டான் அதனால எப்படிங்க சும்மா விட முடியும் இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் சாரி தம்பி அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றாளா சொல்றா லவ் பண்ணாமல நைட்டு ரெண்டு மணிக்கு பார்க்கணும் வீட்டுக்கு வர சொல்வா நீ அவளை தூக்குடா பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் ஆமாங்கா அந்த பொண்ணு தூங்கினாதான் ஏண்டி அவனுங்களே கடுப்புல இருக்காங்க நீ வேற ஏத்தி விடுறியா என் தம்பி அவனுக்கு எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க அதுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்தா இதெல்லாம் சரியாயிடுமா இப்பதான் அவன் இழுத்தோட்ட கேஸ் எல்லாம் சென்னையில அப்படி இப்படின்னு பேசி முடிச்சிருக்கேன் நீ வேற புதுசா ஆரம்பிக்கிறியா ஏ தம்பி நீ என்னடா சொல்ற என்னால இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வருதுக்கா வேணாம் மச்சான் நீ அதெல்லாம் பார்க்காத பொண்ணை தூக்கிடலாம் மச்சா அந்த ஆளை விட விடாதரா நம்ம அசிங்க மட்டும் மாதிரி அவனை அசிங்க பண்ணும் அவன் பொண்ணை தூக்கிடுவான் மாமா உமேஷ் ஊருக்கு கிளம்புறான் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அங்கல் சரிப்பா மாமா அந்த பொண்ணை கூப்பிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் முட்டாள் தரமா பேசாதரா பெரிய இஷ்யூ அவன் எடுத்து எப்படி சால்வ் பண்ணிட்டோம் இதோட அந்த பொண்ணு மேட்டரை விட்டு நான் இல்லைனா செத்துருவேன்றா மேட்டர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் அதை அப்படியே விட்டுற சொல்றீங்களா என்ன சொல்ல சொல்கிறேன் இப்போ அந்த பொண்ணை கூட்டு வந்து பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மாமா அவளை அப்படியே விட்டான் என்னோட கேவலமானவன் எவனுமே இருக்க முடியாது நீ என்ன சொன்னாலும் அது தப்பு தான்டா நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை இன்னும் நீ என் காசு தான் சாப்பிட்டுருக்கேன் இதில் ஒரு மைனர் பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி இதெல்லாம் தேவையா
ஏங்க அவன் கூட்டு மரம் சொல்றான், இப்பவே கல்யாணம் பண்ணி புள்ள பத்திக்கிற நான் சொல்றான். இந்த வருஷம் எக்ஸாம் முடிஞ்சவனே அவளை வேற ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்ப போறாங்களா, அதுக்கு முன்னாடி அவளை எங்க கூட்டு வந்துறேன்றான். ரெண்டு பேரும் படிப்பு முடிச்சு செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் இந்த வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டு போட்டு, அதுக்கப்புறம் ருத்திக்க சென்னை கூட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் சேர்ந்து பிளான் பண்ணி